Hi guys, welcome to PS Tamil Blogs. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Honda CD110 Dream Bike உடைய BS6 அப்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குதுனால ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Honda பாத்தீங்கன்னா நிறைய வந்து கம்யூட்டர் பைக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு 100cc செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் பைக் பாத்தீங்கன்னா ஹோண்டா CD110 Dream பைக் தான். நல்ல கஸ்டமர் ரேட்டிங்ஸ் இருந்தது நினைக்கி அந்த வண்டியோடைய BS6 அப்டேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வேரியன்ட் லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டீலக்ஸ். கைஸ், BS6னா என்ன, BS4க்கும் BS6க்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் மறக்காம போய் பாருங்கள். இந்த ஹோண்டா CD110 Dream பைக் உடைய BS6 அப்டேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின். இன்ஜின் வந்து 109.51cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா HET ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கு அன்றைக்கி இன்ஜின் வண்டியோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் BS6 அப்டேஷனில் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது உராய்வு தன்மையை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. BS4 கம்பேர் பண்ணவங்களோட இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 8.79 PS பவரை வந்து 7500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். முன்னே இருந்ததை விட இப்போ வந்து 0.37% வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 9.30 Nm டார்க் வந்து 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சைலன்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது AGS ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜென்ரேட்டர். அதாவது நம்ம வண்டியில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்களா ஆல்டர்னேட்டர், அது மூலயமாவே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டர் வச்சிருப்போம் இன்ஜினில், இன்ஜினில் அந்த ஆல்டர்னேட்டர் மூலயமாவே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது அன்னைக்கு செல்ஃப் மோட்டர் அதெல்லாம் கிடையாது, அன்றைக்கி பார்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதனால் வந்து சைலன்ட் ஸ்டார்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக வந்து வருது. இந்த வண்டியில் வந்து 4-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ், அடுத்த டிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டான பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஷார்ப் பாடிஸ் கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை வந்து கொடுக்குது. டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ்கான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்லேயே பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைலன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோமில் வந்து மஃபர் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் லுக்கு கொடுக்குது. ஹை அண்ட் பைக்கில் இருக்க மாதிரி இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட் வந்து அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த BS6ல. கைஸ், அடுத்து ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா டிசி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்பில் கொடுத்துருக்காங்க. ரியர் லைட் பார்த்தீங்கன்னா பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 inch கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80x100 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2+ டயர் தான். ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 inch கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80x100 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2+ டயர் தான். இந்த டயருடைய வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஹைவேஸில் போகல வந்து வண்டி வந்து ஒரு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். டயரில் பார்த்தீங்கன்னா HET அப்படின்ற டயர் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா லோ ரோல் ரெசிஸ்டன்ஸ் 2+ டயர். இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய டயர் பிராண்ட். இது இந்த பிராண்ட் டயர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரோட்டில் கம்மியாகும், அதனால் வந்து நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷனலாக கூட டிஸ்க் பிரேக் வந்து அவங்க வந்து கொடுக்கல. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பிரேக் அப்ளை பண்ணக்குள்ளே ரெண்டு பிரேக்கு வந்து சேர்ந்து அப்ளை ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து குறையும், பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கைஸ், அடுத்து சீட் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட வந்து இப்போ வந்து 14mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சீட்டோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 735mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சீட் லென்த் பண்ணுறதுனாலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைடர் ப்ளஸ் பிலியனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ரைட் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சீட்டு. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 112 kg கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால நம்ம சிட்டி டிராஃபிக்கில் வந்து ஈஸியாக கட்டடிச்சு போகலாம். நம்ம சூப்பராக இருக்கும் வண்டி. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 162mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஏரியானாலும் வண்டிக்கே வந்து டச் ஆகாது. அடுத்து வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1285mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.1 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ARAI படி
75K பேர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் கண்டிஷன், அதாவது நம்ம நார்மல் லைஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 55-60K பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ARAக்கும் இந்த ப்ராக்டிக்கல் மைலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன விரிவாக்கம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டாப் 5 மைலேஜ் வண்டியில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. அனலாகில் ஸ்பீடோ மீட்டர், ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர் வந்து கொடுக்கல. கைஸ், ஹோண்டா CD110 ட்ரீம் பைக்குடைய ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷனும், அடுத்து டீலக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் என்னென்ன கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ, பிளாக் வித் கேபின் கோல்டு, பிளாக் வித் ரெட், பிளாக் வித் கிரே. அடுத்து டீலக்ஸோடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, ரெட், கிரே. கைஸ், அடுத்து ஹோண்டா 110 ட்ரீம் பைக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இதில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டீலக்ஸ். ஸ்டாண்டர்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 66,468 ரூபாய், அதே டீலக்ஸோடைய விலை பார்த்தீங்கன்னா 67,468 ரூபாய். கிட்டத்தட்ட 1,000 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இந்த ரெண்டு வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், மற்றபடி டெக்னிக்கலாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, எல்லாமே சேம் தான். இது பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ் ப்ரைஸ். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.